அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான பயனுள்ள தகவலை தாங்க பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் அருள சனி பகவான் தடுக்கிறதுனால சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரியே சில ராசிகளுக்கு பிரச்சனைகளும் ஆரம்பமாகும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். குரு பார்த்தாலே கோடி நன்மை என்று சொல்லும்போது அவருடைய அருட்பார்வை விழுந்தா ஒருவருடைய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் ஒருவர் கொடுத்தா அதை கெடுக்க மற்றொருவர் இருப்பாங்க. அதுதானே விதியினுடைய வலிமை. அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் அருளை சனி பகவான் தடுக்கிறதுனால சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கப் போகுது, சில ராசிகளுக்கு பிரச்சனைகளும் ஆரம்பமாக போகுது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க ராசி மேஷம். மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய நன்மையால் முன் கோபத்தால் சில விஷயங்களை இழக்க நேரிடுங்க. அப்படிங்கிறதுனால கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிதானம் ரொம்பவும் அவசியங்க. உங்களுடைய உழைப்பை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டிய காலமும் இருக்கக்கூடும். அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய நன்மையால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. குடும்ப உறவுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கிற வாய்ப்புகள் உண்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சக பணியாளர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம். மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய நன்மையால் செலவிடக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க. பொது விஷயங்களில் நீங்கள் ரொம்பவும் கவனமுடன் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு புதிய யுக்திகள் சிந்தையில் உதிக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது குடும்ப பிரச்சனையில் இருந்து நாம் தப்பிக்க முடியும். அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய நன்மையால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. புதிய வேலையை தேடி அலைபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க அதிக அளவிலேயே வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் குரு பகவான் மற்றும் சனி பகவானால் கிடைக்க பெறும் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய நன்மையால் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு பழைய சிக்கல்களையும் முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வப்போது கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் சில அனுகூலமான பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் சந்தோஷமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எல்லாரிடத்திலையுமே அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. எதிலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் சந்தோஷமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிடப்பில் கடந்த வேலைகளுக்கு எல்லாமே முடிவு வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வேலையில் கொஞ்சம் இழுபறி இருக்கதாங்க செய்யும். அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. சொந்த தொழிலில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். போட்டி தேர்வுகள்லையும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம்.
விருச்சிக்க ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சொந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும், அதிக லாபத்தையும் தரக்கூடும். புதிய முதலீடு செய்து தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம், அந்த தொழிலும் உங்களுக்கு பெரும் வெற்றியையே தேடித்தரும் அப்படின்னே இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாகவே இருக்கும். பிள்ளைகளால் மன நிறைவு கிடைக்கப்பெறுவீங்க. மதிப்பு மரியாதை செல்வம் அனைத்துமே உயர காண்பீங்க. தொட்டது அனைத்துமே துலங்கக்கூடிய காலம் அப்படின்னே நாம் சொல்லலாம். தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கப்பெறும். உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகி போகும். அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் மன நிறைவான நாளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தானாக விலகிவிடும். உங்களுடைய தொழில் மற்றும் பணி இடத்துல உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கலாம். உயர் அதிகாரிகள் பாராட்டையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. கோபத்தை குறைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது. அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் எல்லாம் நிறைந்த நல்ல நாளாக தாங்க இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விரைவிலேயே தீர்ந்துடும். முன்கோபம் வரும் பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் அமைதிப்படுத்த தியானம் செய்ய பழகிக்கொள்ளுங்க. எதிலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது அப்படிங்கிறது கூடுதல் நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் நல்ல நாளாகவும் அமையக்கூடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நன்மையால் அவசியம் தேவை அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வேலையை முன்பின் நேரமானாலும் நீங்களே செய்து முடித்து விடுவீங்க. போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடுங்க. எப்பவுமே துணிச்சலுடன் செயல்படுவீங்க. நீங்கள் தொட்டது அனைத்துமே துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கக்கூடும். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியப்படும். மீன ராசிக்காரர்களுக்கு குருவின் அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைத்து பல நன்மைகளும் பல பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நேர்களே, இனிக்கான வீடியோ பதிவில் குரு பகவான் அருளை சனி பகவான் தடுக்கிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத பற்றி இனிக்கான வீடியோவில் நாம் விளக்கமாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.